வெல்கம் பேக் டு சீசன் சமையல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வீட் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். சோ வீட் நூடுல்ஸ்க்கு ஏதாவது டிஃபரெண்டா வந்து சைட் டிஷ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னனால என்கிட்ட வீட் பிரெட் இருக்கு. சோ அந்த வீட் பிரெட் போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு வீட் பிரெட் மஞ்சூரியன் வந்து பண்ண போறேன். இந்த ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக். பிரெட் மஞ்சூரியனுக்கு தேவையான ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட், 200 கிராம் கேபேஜ் நல்லா பொடி பொடியா துருவி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் கேரட் அதே மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பல்லு பூண்டு வந்து பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் பெப்பர் பொடி, டேஸ்டுக்கு 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு பவுல்ல வந்து இந்த மாதிரி கை வச்சு பிரிச்சு போட்டுக்கலாம். மைதா பிரெட், ஒயிட் பிரெட் நம்ம யூஸ் பண்ணாம இதுக்கு வந்து வீட் பிரெட் எடுத்துருக்கோம். பசங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில உதுக்க முடியலன்னா மிக்சி ஜார்ல போட்டு சும்மா ஒரே ஒரு திருப்பு திருப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கேபேஜ், துருவி எடுத்து வச்சிருக்க கேபேஜ் வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க கேரட்டையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிடலாம். கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கம்ப்ளீட்டா வந்து ஒரு பால் ஷேப்புக்கு வர அளவுக்கு நல்லா கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கேபேஜ்ல இருந்தும் கேரட்ல இருந்தும் தண்ணி விடுன்றதுனால நம்ம தண்ணியே சுத்தமா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்து குட்டி குட்டி பாலா சின்ன சின்ன பாலா வந்து நம்ம மஞ்சூரியன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நமக்கு எந்த ஷேப் வேணும் ரெடி பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியா பால் மாதிரி திரட்டி இருக்கேன். ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சதை நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு நாம இப்போ ஒரு வாணலியை இதுல வச்சிடலாம். வாணலி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம கடலெண்ணெய் வந்து இதுல சேர்த்துடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பால்ஸ் வந்து எண்ணெயில போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணா உள்ள குக் ஆகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா இந்த சைடு ஃபுல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இத இப்போ இது நல்லா கோல்டன் பிரவுன் வந்துருச்சு. நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து இத மாத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இப்போ நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணணும் பாத்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டை வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆனியனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனா ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டா வதங்கினா போதும். ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும். இப்ப
இருக்கோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமே இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க கிரீன் சில்லி கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ பசங்க சாப்பிடுறது பெரியவங்க சாப்பிடுறதுன்றதுனால நான் கிரீன் சில்லி ஆட் பண்ணல. இது கூட இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். இதுல நம்ம இப்ப ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கிரேவியா வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாஸ்ல கொஞ்சம் சால்ட் இருக்கும். சோ நம்ம மஞ்சூரியன் பால்ஸ்ல நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணோம். மஞ்சூரியன் பால்ஸ்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணதால நான் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த மஞ்சூரியன் பால்ஸ் பிரெட் மஞ்சூரியன் பால்ஸ் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா உடையாத பொறுமையா அப்படியே நம்ம கலரி விட்டுருக்கலாம். பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இல்லைன்னா பாஸ் தான் உடஞ்சிடும். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா பேப்பர் பொடி எடுத்து வச்சிருக்க பேப்பர் பொடி வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். காசுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் வந்து இதுல சேர்த்துடலாம். நம்ம பிரெட் மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து பாத்திடலாம். இப்போ சூப்பரான பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. யாருன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.